Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு 5.1 பியூர் கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் எல்லாமே வந்துரும். அப் டு HDMI ARC வரையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பேசிக் இன்புட்ல இருந்து அப்டேட்டட் வெர்ஷன் உங்களுக்கு இருக்கக்கூடிய HDMI வரையும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஆப்ஷன்ஸ் எல்லாமே. இதில் வரக்கூடிய இன்புட் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா HDMI 3 HDMI இன்னும் வரும், ஒரு HDMI ARC சப்போர்ட் வரும், ஆப்டிக்கல் இன்புட் வரும், கோஆக்சியல் இன்புட் வரும், டால்பி டிடிஎஸ் ரெண்டுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ரெண்டு சிக்னலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிட்டு தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கு. கலர் டிஸ்பிளே டிஎஸ்பி பேஸ் பண்ண கிட்டு தான் இது. ஆல்ரெடி நம்ம டிஎஸ்பி கிட் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரியான கலர் டிஸ்பிளேல உங்களுக்கு டிஎஸ்பி வெர்ஷனில் வர மாதிரியான ஒரு கிட் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் இன்பில்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்னால், இப்போ ஆல்ரெடி ஏவிஆர் ரிசீவர்ஸ் வச்சுருந்தவங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவங்களுக்காக இந்த ஆம்ப்ளிஃபையர் செய்கிறேன். அந்த ஏவிஆர் ரிசீவர் வந்து வேலை செய்யக்கூடிய ஃபங்க்ஷன் உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் உங்களுக்கு கவர் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இன்புட்ஸ் எல்லாமே வந்துடும். ப்ளூடூத் இன்பில்ட் வரும், ப்ளூடூத் 5.0 கிடைக்கும் உங்களுக்கு. இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2.1 பிரிக்கலாம், 2.1 ஸ்விட்சிங் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் வந்துடும், 3.1 ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், 4.1 ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், 5.1 ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அது ஸ்விட்சிங் மோடு எல்லாமே உங்களுக்கு ரிமோட் அசஸ்ஸில் வந்துடும். இந்த ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பிராண்டட் ஹெவி ரிசீவர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ், அதாவது 4 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் ஆர் 6 இன்ச் ஸ்பீக்கர், ரெண்டு ஸ்பீக்கருமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இதில் இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா ப்யூர் கிளாஸ் டியில் செஞ்சுருக்கு. அப் டு 8 இன்ச் ஸ்பீக்கர் வரையும் சரௌண்டிங் சேனல்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஆம்ப்ளிஃபையர் வந்து நார்மலாக நாங்கள் ஸ்பீக்கர்ஸ் ஏவிஆர் ரிசீவர்ஸ்க்கு இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வரையும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம், சப்வூஃபர் வந்து 10 இன்ச் வரையும் லோட் பண்ணிக்கலாம். கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏவிஆர் ரிசீவர் வச்சுருந்த கஸ்டமர் வந்து 8 இன்ச் ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க, 8 இன்ச் ஸ்பீக்கர் ஒவ்வொரு சேனலுக்கும் 4 இன்ச் ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இதை டிசைன் பண்ணி செஞ்சுருக்கேன். ஏவிஆர் ரிசீவர்ஸ் கம்ப்ளைண்ட் ஆனவங்க இந்த ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கவர் ஆகும். உங்களுக்கு அடிஷ்னலாக வேறு எதுனா இதில் பண்ணணும்னாலே செஞ்சுக்கலாம். இந்த ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு சூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு, அந்த ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மேட்ச் ஆகும். சரி, ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஷீட் பார்த்தீங்கன்னா அக்ரலிக் ஷீட்டு, பிளாக் வித்து மேட் பிளாக்கில் யூஸ் பண்ணியிருக்கு, கிளாசி பிளாக் வித்து மேட் பிளாக்கு. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சப்வூஃபரினுடைய வால்யூம் ரைஸ் பண்ணுறதுக்காகவும் ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் வச்சுருக்கக்கூடிய கண்ட்ரோல், ஆஸ் யூஸ்வல் நம்ம யூஸ் பண்ணுறது அதே சேம் மெத்தட் தான். அடுத்தது யூஎஸ்பி ஸ்லாட்டு பாட்டமில் இருக்கிறது. சென்டரில் பார்த்தீங்கன்னா கலர் டிஸ்பிளே யூனிட்டு, உங்களுக்கு சாங்ஸ் என்ன சாங்ஸ் ப்ளே ஆகுதுன்றது யூஎஸ்பி நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அதில் லிஸ்ட் காட்டும். அதே சமயத்தில் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். செப்பரேட்டாக உங்களுக்கு ஒவ்வொரு சேனலுக்கான வால்யூமும் இதில் நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டில் தான் உங்களுக்கு ஃபுல் டோட்டல் யூனிட்டும் கண்ட்ரோல் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். இதுலேயும் அதே மாதிரி தான், மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் ஒவ்வொரு சேனலுக்கான இண்டிவிஜுவல் வால்யூம்ஸும் நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இன்புட் மோட் செலெக்ஷனும் இதிலே வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர். ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரில் பார்த்துக்கலாம். இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கிளாஸ் டியில் செஞ்சுருக்கிறதுனால உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் போர்டு அதிகமாக இருக்காது இல்லை, ஏன்னா கிளாஸ் ஏபிக்கும் கிளாஸ் டிக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. நான் வீடியோ எல்லா வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கிளாஸ் டி எப்படி, கிளாஸ் டி ஏபி எப்படி அப்படின்றது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். கிளாஸ் டியில் வந்து உங்களுக்கு போர்டு மெட்டீரியல்ஸு கம்மியாக தான் தெரியும், ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் கிளாஸ் டின்றது ஒரு சில கஸ்டமர்ஸுக்கு தெரியும், ஒரு சில கஸ்டமர்ஸுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா போர்டு பெருசாக இருந்தால் தான் சவுண்டு வரணுன்றதுக்காக ஒன்றும் இல்லை. போர்டு இந்த கிளாஸ் டியில் பார்த்தீங்கன்னா போர்ட்டபுளாக இருக்கும், சவுண்டு கிளாரிட்டி நல்லாயிருக்கும்.
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன்லேருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா டைப் 3ல யூஸ் பண்ணியிருக்கேன். 12 ஆம்பியர் உங்களுக்கு வெளியே அவுட் புட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் பண்ணியிருக்கேன். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 16 வோல்ட் உங்களுக்கு அவுட் புட் கிடைக்கும். இதில் அந்த 16 வோல்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் போர்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ராகர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கு. இதில் ஒவ்வொரு சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ 50 வாட்ஸ் ஆர்எம்எஸ் கிடைக்கும். சப்வூஃபருக்கு மட்டும் உங்களுக்கு 100 வாட்ஸ் கிடைக்கும். ஆர்எம்எஸ் வேல்யூ உங்களுக்கு இந்த பியூரோ என்ன வரும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ரெக்டிஃபையர் யூனிட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டுக்கான செக்ஷன், 12 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் தனியாக ஃபேன் மண் லைட்டிங்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் டி போர்டு, 6 சேனலுக்கான போர்டு, ப்ளஸ் இன்பில்ட் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனோடு வந்துடும். ஏசி ப்ளஸ் டிசி ரெண்டும் சென்ஸ் ஆகும். ரெண்டுமே சென்ஸ் ஆகிற மாதிரியான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் இதில் இன்பில்டாக கொடுத்துருக்க. ரிலேவும் உங்களுக்கு அந்த வேலையை செய்யும். உங்களுக்கு ஏதாவது ஸ்பீக்கர் சைடு ஷார்ட் ஆனாலோ இல்லை உங்களுக்கு ஏசி சைடு அதாவது கரண்ட்டு மெயின் ஏசி கரண்ட் ஏதாச்சும் கம்பைன் ஆனாலோ இது ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேலை செய்யும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் சப்பு பூஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். சப் இதில் வர சப்பு பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குன்றதுனால உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி அதில் எதுவும் இஷ்யூ இருக்கக்கூடாதுன்றதுக்காக தனியாக ஒரு போர்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா டிகோடர் போர்டு செக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது பார்த்திங்கன்னா ஒரே சிங்கிள் போர்டில் வந்துடும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த போர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா HDMI தனியாகவும் அதே மாதிரி ஆப்டிக்கல் போர்டு தனியாகவும் உங்களுக்கு வரும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஒரே போர்டு தான். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு போர்டு மெட்டீரியல் காட்டியிருக்கேன். அதே சேம் போர்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்குங்க. சவுண்டு நீங்கள் இப்போ பென்ட்ரைவில் போடுறீங்களா இல்லை HDMI போட்டாலும் சரி ஆப்டிக்கலில் போட்டாலும் சரி ஆடியோ ஃபார்மேட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்லாவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட்டிங் ஃபார்மேட்ஸ் எல்லாமே ஆம்பிளிஃபையரோட பேக்கை பார்த்துடலாம். இதில் வந்து கூலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அதிகமாக ஹீட் இஷ்யூ இருக்காது, ஒரு ஃபேனே இருந்தால் போதும். அதனால் ஒரு ஃபேன் மட்டும் வச்சுருக்கேன். ஆம்பிளிஃபையரோட பேக் வியூ பார்த்துடலாம். பேக் வியூவில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இந்த ஆம்பிளிஃபையரோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு 5.1 டிவிடி இன்புட் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஒரு டிவிடி இன்புட் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். கண்ட்ரோலிங் ஃபுல்லாகவே வேறு யூனிட் அவர் வச்சுருக்காரு. ஸ்ட்ரைட்டாக இன்புட் கொடுத்தா வேலை செய்யும், இதில் கண்ட்ரோல் ஆகாது. உங்களுக்கு ஆம்பிளிஃபை செக்ஷன் மட்டும் இது வேலை செய்யும். இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட் புட் வரும், அவ்வளோதான். இதில் அவர் எக்ஸ்ட்ரா கேட்டதுனால அதை செஞ்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி எதனா கஸ்டமைசேஷன் எதுனா இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதை செய்ய முடியும்னா செஞ்சுக்கலாம். பேக் வியூவில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் சாக்கெட்டு, லைட்டு ஆன் ஆஃப் சுவிட்சு, டிஎம்கே சாக்கெட் செக்ஷனு. உங்களுக்கு கிளாஸ் டின்றதுனால பவர் அவுட் புட் 50 ஆர்எம்எஸ்க்கு இதே போதும். எல்எஸ் சாக்கெட்டே போதும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிகோடர் செக்ஷனோட பேக் வியூவு, HDMI 1, 2, 3, HDMI ARC, கோஆக்சியல், ஆப்டிக்கல், ஆக்சிலரி இன்புட்டு, SPDF வரும் இல்லைங்களா பழைய மாடல், அது ஆண்டனாவுக்கான ஸ்லாட்டு, 5.1 டிவிடி இன்புட் அவர் கேட்டதுக்கான ஸ்லாட்டு. இதே மாதிரி இன்புட்ஸ் வேணும் இல்லை வேறு ஏதாச்சும் ஆம்பிளிஃபையரில் கஸ்டமைசேஷன் வேணும்னா நீங்கள் முன்னாடியே சொல்லி செஞ்சுக்கோங்க. ஆம்பிளிஃபையர் இந்த வாட்டேஜில் வேணும்னாலே செய்யலாம். இதனுடைய வாட்ஸ் இதோடு கம்மியாகவும் செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் ஸ்பீக்கர் வரையும் அப்டு நீங்கள் 8 இன்ச் ஸ்பீக்கர் வரையும் கொடுத்துக்கலாம். சப்வூஃபர் 10 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 100 ஆர்எம்எஸ்ன்றதுனால அதுவே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு இதோட வாட்ஸ் அதிகமாக வேணாலும் செய்யலாங்க. என்ன வேணுன்றத கஸ்டமைசேஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆம்பிளிஃபையர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கடையினுடைய அட்ரஸ் டீட்டெயில் நிறைய பேர் கேட்குறீங்க, அட்ரஸ் டீட்டெயில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ முழுசாக பார்த்தா தான் நான் என்ன சொல்கிறேன் கடைசியில் தெரியும் உங்களுக்கு. கடையில் கடையோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேப்பு கூகுள் மேப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு லொக்கேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். அக்கௌண்ட் டீட்டெயில், கடை எங்கே இருக்க எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.